வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் நேற்றிரவு முதல் குடியாத்தம் நகருக்கு மட்டும் அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளை செய்தியாளர் சாமுவேலிடம் கேட்கலாம். சாமுவேல், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் அபிராமி. வேலூர் மாவட்டம் அதாவது கடந்த சில நாட்களாகவே கொரோனா தொற்றானது அதிகரித்து வருகிறது. இதனால் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர பகுதியில் அதாவது 24 முதல் அதாவது 12 மணி முதல் அமல்படுத்தப்பட இருந்த முழு ஊரடங்கு உத்தரவானது அதாவது தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது. குடியாத்தம் நகர பகுதிகளில் அதாவது கடந்த 2 நாட்களில் கொரோனா பாதிப்பானது குறைந்த அளவில் காணப்படுவதால் அந்த நகர பகுதியில் ஊரடங்கு அவசியம் இல்லை என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். அதே போல இந்த ஊரடங்கு உத்தரவு 24 முதல் 8 நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு 31 வரை இந்த ஊரடங்கு அமல்படுத்தப்பட இருந்தது. தற்போது அது நேர குறிப்பாக காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டும் கடைகள் செயல்பட இப்போ தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பாக அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. 2 மணிக்கு மேலாக கடைகள் செயல்படக்கூடாது. அது மீறி செயல்பட அவர்கள் மீது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் கிருமி நாசினிகள் மற்றும் தடைசெய்யப்பட்ட பகுதிகளில் அனைத்து பகுதிகளிலும் இந்த கொரோனா விழிப்புணர்வு இந்த ஊரடங்கு ரத்தானது குறித்து அனைத்து பகுதிகளில் தண்டோரா மற்றும் ஆட்டோக்கள் மூலமாகவும் பொதுப்பணிகள் மூலமாகவும் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவிப்பானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அபிராமி, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் நேற்றிரவு முதல் குடியாத்தம் நகருக்கு மட்டும் அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களுக்கு நன்றி சாமுவேல்.